நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. என்ன சந்தேகப்பட்ட? முதலாளி பையனை நீதானே கொலை செஞ்ச? நான் தான் கொலை பண்ணேன். எப்படி? அது பார்ட்னர் ரெண்டு பேரும் பணத்துக்காக அடிச்சுக்கிட்டாளுங்க. அதை பயன்படுத்தி அந்த பணத்தை நான் கொள்ள வச்சுட்டேன். அந்த ராஜமாணிக்க பையன் பார்த்துட்டா பார்த்தத அவங்க அப்பகத்தை சொல்லிட்டு ஆபத்துல, அதனால அவனை பெல்ட்டால கழுத்தை நினைச்சு கொண்டு. வெரி குட். இவ்வளவு பெரிய சொத்துக்கு வாரிசே எல்லாம் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா அந்த சொத்தெல்லாம் உன் பிள்ளைக்கே வந்துடும். தப்பு கணக்கு போட்ட அதானே? இதுக்கெல்லாம் இடைஞ்சலாம் நான் வந்தேன். அதுவும் சட்டப்படி வாரிசாக வந்துட்டானா? அதான் என்னையும் தீர்த்து கட்டலாம்னு வந்திருக்க, அதானே? ஆமா, ஆனா நான் சட்டப்படி வரல. பெல்ட் எடுப்ப. என்னை பத்தி உனக்கு தெரியாதுல்ல? சொல்றேன் கேளு. நான் ஒண்ணும் பாசத்தால அவங்களுக்கு பிள்ளையாகணும்னு வரல. இதே சொத்தை எல்லாம் அடிக்கணும்ன்றதுக்காக தான் வந்திருக்கேன். அதனாலதான் கூலிக்காரனா உள்ள நுழைஞ்சேன். நல்லவ மாதிரி நடிச்சு அவங்க மனசுல இடம் பிடிச்சேன். பாவம், அவங்கள அதை நம்பிட்டு என்ன வாரிசா ஏத்துக்கிட்டாங்க. ஓஹோ, உனக்குள்ள இவ்வளவு ஸ்டோரி இருக்கா? பாக்குறதுக்கு குழந்தை மாதிரி இருக்க. குறிக்கோள் சூப்பர். நீ மட்டும் என்ன, பாக்க கோமாளி மாதிரி இருக்க. ஆனா கொள்க. ஆக குழந்தை குறிக்கோளும் கோமாளி குறிக்கோளும் ஒண்ணுதான். இனிமே நமக்குள்ள தகராறே வேண்டாம். ரெண்டு பேரும் பார்ட்னர், ஆளுக்கு 50-50. இப்ப சொன்னீங்களே அது கரெக்ட். என்னப்பா, பழைய ஃபேக்டரி கூட்டு வந்திருக்கா? உள்ள வாங்கப்பா, சொல்ற. மச்சான், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களை இங்க வர சொன்னதே நான் தான். எதுக்கு? உன்னை தீர்த்து கட்டுறதுக்கு தான். எல்லாரும் நல்லா இருக்கணும். என்ன நான் சொல்றது? கிருஷ்ணா, அவன் என்ன கொலை பண்ண போறன்னு சொல்றான். நீ பாத்து நிக்கிற. சாரி மிஸ்டர் ராஜமாணிக்கம், இந்த திட்டத்துல நானும் பார்ட்னர். கிருஷ்ணா, உங்ககிட்ட எக்கச்சக்கமான சொத்து இருக்குது. அதையெல்லாம் கமாய் பண்ணலாம் தான். கமாய் என்ன புரியல? கொள்ளையடிக்கிறதுக்காக தான் எலி மாதிரி உள்ள நுழைஞ்ச. உள்ள போன பிறகுதான் தெரியுது ஏற்கனவே ஒரு பெருச்சாலி பள்ள நோண்டிட்டு இருக்கிறது. அது வேற யாரும் இல்ல, உங்க மச்சான் தான். அதனாலதான் ரெண்டு பேரும் ஒத்து போய் 50-50 பார்ட்னர்ஸ் ஆயிட்டோம். அட பாவீங்களா, ஏன் உப்பு தின்னு எனக்கு துரோகம் பண்றீங்களா? மூணு வேளை உப்பையா போட்டா துரோகம் தான் பண்ணுவாரு. ஒருவேளை சோறு போட்டுக்கணும்ல. என்ன பார்ட்னர்? வெரி குட். அப்பா, என்ன பண்ணி விட்ட வளவுடன் பேசிக்கிட்டு? நீ கொஞ்சம் நவறு மாம்ச, நான் ஒரு சோறுக்கு சொரிக்கிறேன். பொடி சொரா மாப்பிள, அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல இந்த பொடியை நான் க்ளோஸ் பண்ணு. இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடு, இல்ல அந்த கொலகார பை ஒண்ணையும் கொண்டுருவான். இவன் உங்க அப்பனா? ஆமா. யூ ராஸ்கல், அன்னைக்கு உங்க அப்பா என் பையனை கொலை பண்ணா, இன்னைக்கு நீ என்ன கொலை பண்ண வந்திருக்கியா? இல்ல சார், உங்க பிள்ளைய கொலை பண்ணது எங்க அப்பா இல்ல. என்ன, இவன் தான்? நீயா? ஆமா மாப்பிள, நான் தான் கொலை பண்ண. உன் பையனை கொன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கவலையில நீ செத்து போயிருவ. உன் சொத்தெல்லாம் எனக்கு வந்துரும் நினைச்சேன். நீயோ மண்டைய போடுற மாதிரி தெரியல. அந்த நேரம் பார்த்து இந்த பொடியும் கிடைச்சா இந்த திட்டத்தை போட்ட. நீயும் இத நம்பி வந்துட்ட. அதாவது இவர் புள்ளைய நீதான் கொலை பண்ணன்றத உன் வாயிலிருந்து சொல்ல வைக்கணும்ன்றதுக்காக தான் உன் கூட கூட்டு சேர்ற மாதிரி நடிச்சேன். நீ ஒரு மாங்க அத நம்பிட்ட. என்னப்பா, என் டாடி உங்க புள்ளைய கொலை செய்யலன்றத புரிஞ்சுக்கிட்டீங்களா? சந்தோஷத்துல அப்பாவும் தத்து பிள்ளையும் கொஞ்சி குழா வரீங்களோ? டேய், இவனுக்கு ரெண்டு பேத்தையும் க்ளோஸ் பண்ணுங்கடா. வாங்கணும்
நீ இவனை குத்துற நான் உன்னை குத்திடுவேன். அமைக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும். என்னதான் சொல்றது? இது என்னதாச்சு? இப்ப என்னது? சரி வச்சுக்கோங்க தம்பி, எனக்கு வெடிகுண்டுனா ரொம்ப பயம். இப்ப நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க, செஞ்சிடுறேன். நீ எல்லாம் ஒரு வில்லன். உங்க மகனை கொலை செஞ்சவன நான் கொலை செய்யறேன்னு உங்களுக்கு வாக்கு கொடுத்தேன், அத நானே செஞ்சு முடிக்கிறேன். வெடிக்கலையா? வெடிக்கவே வெடிக்காது. ஏன் பேட்டரி வீக்கா? இது போலியா? போலியா? அண்டா டே, எனக்கு நீ 1 2 3 என்ன, இப்ப நான் உனக்கு 1 2 3 என்றேன். 3 2 1
காட்டாம காட்டிக்கிச்சு காதல் சிக்னல் ஓகே.